வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்விட்டா சேனல். போன ப்ரோக்ராம் வரைக்கும் வுட் லைக் அப்படிங்கிற அந்த ஃபார்மெட்டில் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். என்னென்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்? பாசிட்டிவ் இம்ப்ரெஷன், நெகட்டிவ் இம்ப்ரெஷன், இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம கேள்விகள் பார்க்க போகிறோம். கேள்விகள் பெரும்பாலும் இந்த ஒரு அமைப்பில் தான் இருக்கும். வுட் யூ லைக் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். சென்டென்ஸை முடிக்கக்கூடிய மீதி உள்ளது. பெரும்பாலும் சப்ஜெக்ட் வந்து எய்த்தாவில் இருக்கிற யூ தான் பெரும்பாலும் வரும், சரிங்களா? வுட் ஐ போட முடியாது, ஹீ போட முடியாது, ஷீ போட முடியாது, வி போட முடியாது, சரிங்களா? இத்தாப்பில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் பொலைட்டாக அண்ட் ஃபார்மலாக, ரூடாக இல்லாமல். எப்படி ரூடாக இல்லாமல்னா, சாப்பிட்றியா, வேணுமா, பிடிக்கிறியா அப்படிங்கிறத கொஞ்சம் நயமாக பொலைட்டாக கேட்குறது எப்படியா தான், சரிங்களா? பாப்பமா, ஏதாவது சாப்பிட்றாங்க இல்லை ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். டீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம கேட்க மாட்டோம். தண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு கப் தண்ணி கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு வந்திருக்காரு யாரோ ஒருத்தர், தெரிஞ்சவர் தெரியாதவர், தெரியாதவர்னு வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம யார் வந்தாலும் நம்ம உபசரிக்கிறது நம்மளுடைய பெருமை, அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய பெருமையே. ஸோ வர்றாங்க, எதிரியாக இருந்தாலும் வான்னு சொல்லி ஒரு கப்பு தண்ணி கொடுக்கறது தான் நம்மளுடைய வழக்கம். வர்றாங்க, கொடுக்குறீங்க. வெயில் நேரமாக இருக்குது, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இப்போ அது வேறு விஷயம். வெயில்னு வச்சுக்குவோம், பகலில் வெயில் தானே அடிக்குது. இன்னும் கொஞ்சம் வேணுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா, யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அந்த சென்டென்ஸ். நீங்கள் கேட்கறதுக்கு உண்டான அமைப்பு வரும், யாரை வேணாலும் கேட்கறது. எப்படி சொல்கிறது? வுட் யூ லைக் சம் மோர். நீங்கள் கொடுத்தது தான் நவுனு, அந்த நவுனுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறீங்க. சம் மோர், வுட் யூ லைக் சம் வாட்டர் அப்படின்னு போட்டால் நீ காஃபி குடிக்கிறியா, தண்ணி குடிக்கிறியான்னு அர்த்தம். தண்ணி கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வேணுமா, வுட் யூ லைக் சம் மோர், சம் மோர் வாட்டர், புரியுதுங்களா? அது சரி, அடுத்தது என்ன கேட்கலாம்? நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க, அவருக்கு வந்து ஒரு ஜூஸ், வீட்டுக்கு ஒருத்தவர் வந்திருக்காரு, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்காரு, சரிங்களா? இல்லை ஒரு ஏசி ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க, இல்லை ஒரு டிவி ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க, யாரோ ஒரு ஆள், யாரெல்லாம் வந்தாலும் இப்போலாம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு லெமன் ஜூஸு அந்த மாதிரிலாம் கொடுக்குற அந்த லவுக்கெலாம் பக்குவங்கள் வளர்ந்து விட்டது. நம்மளே பார்க்குறோம், நம்மளும் கொடுக்குறோம். நம்மளும் சில இடங்களில் போனால் அது மாதிரி நடக்குது. டீ கொடுக்குறாங்க, பெரும்பாலும் ஜூஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா ஈஸியாக போயிடுது, ஒரு இது மாதிரி இருக்குது, பவுடர் மாதிரி இருக்குது, கலெக்ட் கொடுத்துறாங்க, ரொம்ப ஈஸி. நம்மளும் அதான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வந்தவங்கள்ட்ட இன்னொரு கப்பு வேணுமா, இன்னொன்றே விரும்புகிறீர்களா, இதே போல் இன்னொன்று தரவா அப்படின்னு கேட்குறது எப்படி கேட்குறது? நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வுட் யூ லைக் ஒன் மோர், வுட் யூ லைக் ஒன் மோர், இன்னொரு கப் சாப்பிட்றியா, இன்னொன்று இதே மாதிரி இன்னொன்று வேணுமா, புரியுதுங்களா? சரி, அடுத்தது பிள்ளைங்க நிற்கிது, சரிங்களா? இல்லை கெஸ்ட் வந்திருக்காங்க, கெஸ்டோட பிள்ளைங்க வந்திருக்கு, கெஸ்ட் அம்மா மாதிரி கெஸ்ட் பிள்ளைங்க வந்திருக்கு. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆப்பிள் ஆரஞ்செலாம் கொடுக்குறீங்க. ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கேட்கல, ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே முடிக்குது அந்த பாப்பா. இன்னொரு ஆரஞ்சு வேணுமா உனக்கு, உங்களுக்கு இன்னொரு ஆரஞ்சு வேணுமா, எப்படி கேட்குறது? வுட் யூ லைக் அனதர் ஆரஞ்ச், சரிங்களா? நவுனு போடலன்னா ஒன் மோர்னு போடுங்க, நவுனு போட்டால் அனதர்னு போடுங்க. ஒன் மோர் ஆரஞ்சுன்னு போடலாம், தப்பு கிடையாது. எப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பேசுறது, அதில் தான் நம்ம விஷயமே இருக்குது, புரியுதுங்களா? இதில் நவுனை சேர்த்துக்கலாம். வுட் யூ லைக் ஒன் மோர் ஆரஞ்சுன்னு இதிலே வந்து நவுனை சேர்த்துக்கலாம். நவுனை சேர்க்காம அனதர் ஆரஞ்சு, சரியா? அடுத்தது வீட்டுக்கு வந்திருக்காங்க கெஸ்ட்டு, காஃபி சாப்பிட்றீங்களா, எப்படி கேட்குறது? வுட் யூ லைக் சம் காஃபி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ப் யூஸ் பண்ணாமலே நம்ம கேட்டுட்ருக்கோம். ஏன்னா லைக்குங்கிற வேர்ப் வந்து வுட் லைக்கோட சேர்ந்து வந்துடுது, சரிங்களா? இன்ஃபினிட்டிவ் வேர்ப் இல்லாமல், ஏன்னா இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தான் வந்து வுட் லைக்கில் வந்து பெரும்பாலும் வரும். என்ன சாப்பிட்றீங்க, எங்கே போக விரும்புகிறீங்க, எங்கே படுக்க விரும்புகிறீங்க, எதில் போக விரும்புகிறீங்க, பல மாதிரி கேட்கலாம். அட்டே நொறுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸை வந்து நீங்கள் அரிதாக தான் நீங்கள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அரிது, சரிங்களா? நம்ம வந்து நானாக வந்து கொஞ்சம் கற்பனையில் வர்றாங்க, அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வாசல்லேன்னு கொண்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. யார் வாசலில் நிற்கிறவங்க யார், வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க என்ன அப்படின்னு, சரிங்களா? அதே போல் இந்த பிள்ளைங்க இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சில நேரத்தில் ஆரஞ்சு இல்லாமல் பிஸ்கட் எதுவும் சாப்பிடும், சரிங்களா? அப்போ வந்து பிஸ்கட் அல்லது கேக் ஏதாவது வேணுமா உனக்கு, பிள்ளைங்க அழுவுது,
கெஸ்ட் பிள்ளைங்க சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது கேக் அல்லது பிஸ்கட் வேண்டுமா? Would you like some cake or biscuit? பிள்ளைங்க வந்து இங்கிலீஷ் பேச போறது இல்லை, அதெல்லாம் அவன் வேற விஷயம். நம்ம உள்ள நம்ம சூழ்நிலைக்கு தானே நாங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் நம்ம அதை ஒரு காரணமாக வச்சு நம்ம பேசுகிறோம். இந்த இடத்துல எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நவுன் சரிங்களா. அடுத்தது சாப்பிட உட்காந்துட்டாங்க சரிங்களா, இன்னொரு கிண்ண சாதம் வைக்கட்டுங்களா? கேட்போமா கேட்க மாட்டோமா? இந்த மாதிரி நம்மலாம் கேட்போங்க, அதெல்லாம் நம்மளாம் அதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஆள் தான் நம்ம சரிங்களா. சாப்பிட உட்காந்துருக்காங்க, சாதம் வச்சாச்சு, இன்னொரு கிண்ண சாதம் வைக்கட்டுங்களா? உங்களுக்கு இன்னொரு கிண்ண சாதம் வேண்டுமா? வைக்க அதான் வைக்கட்டுமா அப்படிங்கிறது தான். Would you like another bowl of rice? சரிங்களா, இந்த இடத்துல வந்து another bowl of வேற என்ன noun இருக்கு உங்களுக்கு, வேற என்னென்ன இருக்கோ துவையல் இருக்கோ அதெல்லாம் அந்த மாதிரியான என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமோ அதெல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இல்லை அசைவ சாப்பாடு சரிங்களா, உங்களுக்கு இன்னொரு துண்டு இறைச்சி வைக்கட்டுமா, மட்டன் வைக்கட்டுமா, இறைச்சி சொல்லுவோம்ல இன்னொரு துண்டு மட்டன் வைக்கட்டுமா, வேண்டுமா? Would you like another slice mutton? துண்டு ஸ்லைஸ்னா துண்டு தானே, another slice mutton, one more slice mutton, புரியுதுங்களா? நல்லா இருக்கா? ஒன் மோர் ஸ்லைஸ் மட்டன், ஒன் மோர் போட மட்டன் போடக்கூடாது, ஒன் மோர் ஸ்லைஸ். ஆ சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்கிறாங்க, வீட்டில் ஒய்ஃபு கேட்குறாங்க, அவங்களுக்கு பிரியாணி பண்ணட்டுமா மதியானத்துக்கு? அவங்களுக்கு பிரியாணி பண்ணட்டுமா? பிரியாணி சாப்பிடுவாங்களா மதிய உணவுக்கு? அவங்க பிரியாணி சாப்பிடுவாங்களா, விரும்புவாங்களா? எப்படி சொல்கிறது? சேம் முடிவு தான். வுட் யூ கிடையாது, வுட் தே லைக் பிரியாணி ஃபார் லஞ்ச். மதியத்திற்கு பிரியாணி அவர்கள் சாப்பிடுவார்களா, உண்பார்களா, வைக்கட்டுமா, சரி எடுக்கட்டுமா அப்படிங்கிறது தான். சரியா, நல்லா இருக்கா, அருமையாக இருக்கா? அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம இழுக்கக்கூடாது. இல்லை எட்டு சென்டென்ஸு, இதிலே தான் நவுன் மாறி மாறி நம்ம வந்துட்டுருக்கோம், நடத்துனதே திருப்பி திருப்பி நடத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வுட்டுக்கு முன்னாடி டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸை சேர்க்கலாம், ஆனால் இதை மட்டுமே வைத்துக்கொண்டு சேர்க்கக்கூடாது. வுட் யூ லைக் டு, அதாவது வுட் யூ லைக், வுட் லைக் போட்டு நவுன் இவ்வளோ நேரம் பார்த்தோம் சரிங்களா. வுட் லைக் வேர்பு, அதாவது இன்ஃபினிட்டி வேர்ப் வச்சு அடுத்த கிளாஸ் பார்ப்போம், சுவாரஸ்யமாக இருக்கும். அதில் வாட்லாம் சேர்த்துக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போகலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.